மொறு மொறுன்னு தோசை சுட்டு விதம் விதமாக சட்னி வச்சு பரிமாறணும்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கேட்கவே வேண்டாம், அட்டகாசமான தோசைக்கு எப்பயுமே ரெண்டு மூணு சட்னி வச்சு நம்ம பரிமாறுவோம். அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், கூட இட்லி பொடி கூட வச்சு செய்வோம். இப்போது நம்ம இந்த மாதிரி தோசை சட்னி வச்சு நம்மளுடைய தேசிய கொடியான மூவர்ண கொடியினுடைய அடையாளமாக இந்த தோசை நம்ம இப்போ செய்ய போகிறோம். எவ்வளோ சந்தோஷமாக அந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த தோசை செய்கிறதுக்கு ரெண்டு வகையான சட்னி, பச்சை கலர்லையும் சாஃப்ரான் கலர்லையும், எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஆரோக்கியமான முறையில் மூணு வண்ணத்தில் அருமையான இந்த அற்புதமான தோசையை செய்கிறதுக்கு ரெண்டு வகையான சட்னி தயாரிக்கணும். முதல்ல நம்ம அந்த சாஃப்ரான் கலரில் இருக்கிற சட்னி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணையும் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா பொரிய விடணும். நல்லா சட சடன்னு பொரிஞ்சிட்டு செவந்து வரும். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே பொரிஞ்சு செவந்து வரும்போது காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துட்டேன். பெருங்காயம் சேர்த்துக்கணும், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கேரட்டை துருவி வச்சுட்டு அந்த கேரட்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓரளவு 3/4 பக்குவத்துக்கு வந்ததுன்னா போதும். கேரட்டுடைய இனிப்பு, சுவை, காரம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சுவை கூட்டி கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறேன். தேவையில்லைன்னா விட்டுடுங்க. ஒரு சின்ன தக்காளி சேர்த்திங்கன்னா சுவை அருமையாக இருக்கும். இந்த தொகைகளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளி சேர்க்கும்போது சுவை, துவையலினுடைய சுவை நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சுவை அதிகம் பிடிக்கும் அப்படின்னா நிறையா சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டணுங்கிறது இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இந்த தேங்காய் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வாசம் வந்துடும், அதனால் அதிக நேரம் அடுப்பில் வச்சு கிளறாதீங்க. நல்லா ஆற விட்டு நல்லா விழுதாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா விழுதாக இருந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இனிப்பு, காரம், அந்த தேங்காயினுடைய சுவை, அந்த கிரீமியாக அந்த தேங்காய் பாலினுடைய சுவை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சட்னியை நல்லா அரைச்சி வச்சுருந்து சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூவர்ணத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆரஞ்சு கலரில், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிற கேரட்டை சேர்த்து ஒரு அருமையான தொகையல் பண்ணியிருக்கோம். இதுக்கு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து கூட செய்வாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க அடுத்தது பச்சை சட்னி பார்த்துடலாம். அதுக்கும் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இந்த தொகையலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்க்க போகிறோம். அதனால் அது வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதே போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்க்கணும். இதுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். கருவேப்பிலை எப்பயுமே மனம் கூட்டி கொடுக்கும், நிறவும் அட்டகாசமாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நல்லா ஒரு கைப்பிடி நல்லா தாராளமாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ஓரளவு நல்லா வதங்கி வரும்போது 1 சின்ன தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சொல்கிற முறைப்படி பக்குவப்படி செஞ்சிங்கன்னா இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். தோசையில் நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் பாதி வெந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துருக்கேன், தக்காளியும் சேர்த்து இதில் வேக விட்டுடுறோம். இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஜீரண சக்தியை தூண்டும், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த தொகைகளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். சொல்கிற பக்குவப்படி நல்லா செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை 1 கப் அளவுக்கு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டேன்.
இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தழையை சேர்த்து வதக்கக்கூடாது. இது சேர்த்து வதக்கினீங்கன்னா நிறம் மாறிடும். அந்த பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை பசேர்னு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோசையில் அப்ளை பண்ணணும். அதனால் நிறம் மாறாதபடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பச்சையாக இருக்குன்னு. இதே மாதிரி பச்சை பசேர்னு வரணும்னா இந்த பக்குவப்படி அட்டகாசமாக செஞ்சு எடுத்துருங்க. இப்போது ரெண்டு விதமான பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம தோசையில் அப்ளை பண்ணி நம்ம தேசிய கொடி மாதிரி மூவர்ண கொடி மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத நான் அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தோசை போட்டுடலாம். நான் இரும்பு தவா சூடு பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தோசை நல்லா முறுமுறுன்னு வரும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இரும்பு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவையே கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. அந்த தோசை பக்குவத்துக்கு பண்ணிக்கலாம். தோசை மாவு இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். நல்லா லேசாக தின்னாக வர மாதிரி நல்லா வார்த்து விட்டுடுங்க. அந்த தோசை பேன் அளவுக்கு பெருசாக வார்த்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பெருசாக வார்க்க வரலன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வார்த்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பெருசாக போட்டுட்டு கொஞ்சம் அந்த தோசை லைட்டாக வெந்து வரும்போது மேலே இந்த ஆரஞ்சு கலர் சட்னியை கேரட் சட்னியை அப்ளை பண்ணுறேன். இந்த கேரட் தொகையில் ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு சுவையான இந்த கேரட் தொகையில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இடையில கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இந்த அந்த சர்ஃபேஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி அந்த தொகையில் நல்லா அப்படியே பண்ணி விட்டுட்டு இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அந்த பச்சை நிறத்தில் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு சட்னி பண்ணோம்ல, அதை எடுத்து இந்த ஆப்போசிட் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த கொத்தமல்லி தழையினுடைய மணம் சுவை, அந்த கேரட்னுடைய சுவை, இதெல்லாம் சேர்ந்து தோசை அட்டகாசமாக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. எப்பயுமே நமக்கு சுதந்திர தினம் தான் வீட்டில். அந்த அளவுக்கு சுவையான இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். ரெண்டு பக்கத்துலேயும் தேவையான அளவு சட்னி எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இடையில நம்ம என்ன கொஞ்சம் பிரைட்டாக கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் லைட்டாக மாவு எடுத்து மேலே அப்படியே லேஸாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளாக் மாதிரி டிசைன் கிடைக்கும். தேவையில்லைன்னா விட்டுடலாம். அந்த ஃப்ளாக் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த பச்சை கலர் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னு சொன்னால் மேலே கொஞ்சம் மாவு எடுத்து நடுவில் மட்டும் அப்படியே தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சி விட்டு சுற்றி எண்ணெய் போட்டு விடுங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும், முறுமுறுன்னு கிடைக்கும். எண்ணெய் போட்டு ஒரு சின்ன மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. தோசை மூடி இருந்ததுன்னா தோசை மூடி போட்டிங்கன்னா அந்த மேவ மேலே நம்ம மாவு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாவு நல்லா வெந்துடும். அதுக்காக ஒரு நிமிஷம் அளவுக்கு அந்த மூடி வச்சு மூடிட்டு அதை எடுத்துருங்க. அட்டகாசமாக மூவர்ண கொடி மாதிரியே தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.